நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் தினமும் உங்கள் மாவட்டத்தில் எந்த வேலையை அறிவிச்சாலும் நான் உடனுக்குடன் போஸ்ட் பண்ணிவிடுவேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸு, ஒரு சில எக்ஸாமுக்கான அப்டேட்ஸு, ஒரு சில முக்கியமான ஸ்கீம்ஸ் பற்றிலாம் நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பிலையும் தெரிஞ்சிக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அறிவிச்சாங்க அப்படின்னா அந்த வேலைகளையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். இந்த குரூப் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக தாங்க இருக்கும். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊர் காவல் படையிலிருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்திருக்குது. இதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா, மினிமம் நீங்கள் 10th படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். முக்கியமாக இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இன்டர்வியூ பண்ணி தாங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. அதற்கான இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற நவம்பர் 26 நடக்க போகுது. இன்டர்வியூ மட்டும்தான் இருக்குமா, இன்னும் ஒரு சிலது என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நோட்டீஸில் போயிட்டு பார்க்கலாம். மொத்த விருத்தமே டீடைல் சொல்கிறேன், யாரெல்லாம் இதற்கு கலந்துக்கலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண வேண்டிய வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி புத்தம் புதிய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். உங்கள் மாவட்டத்திலையும் இந்த மாதிரி வேலை வருதுன்னா மிஸ் பண்ணாமல் போஸ்ட் பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஊர் காவல் படையிலிருந்து மொத்தமாக 55 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 52 காலி பணியிடங்கள், பெண்களுக்கு ஒரு 3 காலி பணியிடங்கள் இருக்குதுங்க. யாரெல்லாம் இதற்கு அப்ளை பண்ணலாம்னா, மினிமம் நீங்கள் 10th வகுப்பு படிச்சிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் நல்ல உடற்தகுதி உங்களுக்கு இருக்கணும், ஓகேங்களா. இது மட்டும் இல்லாமல் இதற்கான வயது வரம்பு மினிமம் 18 மேக்ஸிமம் 50 வயது வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா கூட அப்ளை பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்லாம் வைப்பாங்க. அதில் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா உயரம் வந்து ஒரு 167 சென்டிமீட்டர் இருக்கணும், பெண்களுக்கு 157 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விண்ணப்பதாரர்கள் எந்த விதமான குற்ற வழக்குகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஊர்காவல் படை அப்படிங்கிறது ஒரு தன்னார்வ தொண்டின் அடிப்படையில் இயங்குது, ஓகேங்களா. இதற்கான சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 560 ரூபாய் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க சம்பளமாக. இது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்துக்கே உங்களுக்கு ஒரு 5 நாட்கள் தாங்க வேலையே இருக்கும். பர் மந்த்துக்கு சேலரி வந்து ஒரு 2800 வந்து ஊதியமாக உங்களுக்கு கொடுப்பாங்க. இதற்கான நேரடி தேர்வு பார்த்திங்கன்னா இப்போ வரப்போகிற நவம்பர் 26 சேலம் மாவட்டத்தோட ஆயுதப்படை மைதானத்தில் வந்து நடக்குது. ஸோ நீங்கள் டைரெக்டாக போயிட்டு கலந்துக்கலாம். தேர்வுக்கு நீங்கள் ஆஜராகும் போது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி கல்வி தொகுதி சான்றிதழ் மற்றும் ஆதார் கார்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா அசல் மற்றும் நகல் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதி விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வேலை வாய்ப்பு சேலம் மாவட்டத்தில் தான் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஜாப் லொக்கேஷன் உங்களுக்கு சேலத்தில் தான் இருக்கும். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ உங்களும் சந்திக்கிறேன். நன்றி.